தாக்குவது எதிரியை தாக்குவது அல்ல, வீழ்த்துவது. போரில் ஆயுதம் எதற்கு? தற்காப்புக்கு. தற்காப்புக்கு அல்ல, அழிப்பதற்கு. போரை வெல்ல யார் வேண்டும்? வீரர்கள். வீரர்கள் அல்ல, மக்கள். போரை வெல்ல என்ன வேண்டும்? வீரம். வீரம் அல்ல, சூது. ஓ வீரமரணம் அடைந்த அக்கியே, உன்னை கொன்றோரை பழிதீர்க்கவும் இழந்த மண்ணை மீட்கவும் வளனை மீட்கவும் பந்தேரி கூட்டம் மீது தாக்குதல் தொடுக்க போகும். Ha 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 ha
வசம் செய்த அதே இடம். வளன் வர வேண்டும். வளனை கூட்டி வந்து ஆணிரைகளை மீட்டிச் செல். பந்தாரிகளே, அறிமாவனிடம் சொல்லுங்கள், மண்ணின் மைந்தர்கள் நாங்கள். கல்வெறி ஆடினோம் என்று அனைவரும் மகிழ்ந்திருந்த நேரம். தலைவர் மனதில் மகிழ்ச்சிக்கு பதிலாக ஏதோ ஒரு எண்ணம் அலைப்பாய்ந்து கொண்டிருந்தது. அரிமாவன் என்றால் என்ன? சிங்க ஏறு போன்றவனா? சரியோ, அவன் சிங்கம் என்றால் நாம் யார்? நாமெல்லாம் புலி. புலிதான் சிங்கத்தை எதிர்க்கும். சரியோ? ஆம், சரி. வெற்றி யாருக்கு கிடைக்கும்? சிங்கத்துக்கா புலிக்கா? புலிக்கு. சிங்கம் நம் நாட்டு விலங்கல்ல, அது எங்கிருந்தோ வந்தது. ஆனால் வந்த இடத்தை பிடிச்சு வைக்கிற வெறி அதிகம். புலி இங்க பிறந்தது தான், ஆனால் அதுக்கு கவனக்குறைவு அதிகம். அதனால இருந்த இடத்தையெல்லாம் விட்டுருச்சு. ஆனால் சிங்கம் சுகமாக வாழ பழகினது. கூட்டமாக தான் வாழும். நிறைய இரவேணும், பசி பொறுக்காது. புலி துன்பங்கள் தாங்கும், தனியாக வேட்டையாடும், பசி பொறுக்கும். ஆகையால் போரில் சிங்கம் முதலில் வெல்லும். இறுதிக்கும் இறுதியாக புலிதான் வெல்லும். புலி என்றால் தனித்தும் போர் செய்யணும். எதிரி கூட்டமாக தான் வருவான், நாம் தனித்து நிற்கணும். ஆள் இருந்தாலும் அடிக்கணும், இல்லைனாலும் அடிக்கணும். தலைவர் எங்கே எங்கேன்னு என்ன தேடாத. எதிரி எங்கே எதிரி எங்கேன்னு அவனை தேடு. எதிரி பலத்தோட வந்தா பதுங்கு. எத்தனை காலமானாலும் பதுங்கியே இரு. அவன் சோர்வடையும் போது ஒரே அடியில் வீழ்த்து. இதெல்லாம் செஞ்சா நீ புலி. மறுநாள் காலை
முதுவனும் தலைவரும் புகை வழியாக பேசிக்கொண்டார்கள். இதை வேறு யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. ஆணிரை கவர்தல் முடிந்தது. வருக வருக, சொன்னக்கள மாற்றமில்லை, வருக. அவர்கள் வலனை விடுவிக்க மட்டும் வரவில்லை, தலைவர் விருத்திரனை அழிக்க வந்தார்கள். வலனை விடுவது போல் விட்டு முன்னேறி பாய்ந்து எங்கள் வீரர்களை கொன்றுவிட்டு தலைவரை தூக்கிச் செல்வது அவர்கள் திட்டம். இதை நாங்கள் அறிந்திருந்தோம். அங்கு தலைவர் இல்லை, அத்தி கூத்தன் பொறையனை தவிர வேறு யாருமே இல்லை. அகியை கொன்ற அதே இடம் வலனை மீட்ட இடமாக மாறி வெறி கொண்ட வந்தேரிகள் தலைவரையும் எங்கள் வீரர்களையும் தேடினர், காடெங்கும் அலைந்தனர். நாங்கள் இறுதிப் போருக்கு கிளம்பிவிட்டோம். காடெங்கும் அலைந்தவர்கள் யாரோ ஒருவருடைய தடத்தை கண்டறிந்தனர். அந்த ஒருவரை பிடித்தால் தலைவரை பிடிக்கலாம் என்பது அவர்களுடைய நம்பிக்கை. ஆனால் அது ஒருவர் தடம் அல்ல, ஒரு ஊரின் தடம். அவர்கள் தேடுவதற்கு சற்று முன்பு Thank you.
அந்த புதர்காடு வேட்டை களம் அல்ல, உயிர் பறிக்கும் பொறி என்பதை வந்தேரிகள் உணர்ந்தார்கள். யானைகளை விரட்டும் கவன் கல்வீசி எங்கள் உயிர் பறிக்க துணிந்தார்கள். தாக்குவது எதிரியை தாக்குவதல்ல, வீழ்த்துவது. போரில் ஆயுதம் எதற்கு? தற்காப்புக்கு. தற்காப்புக்கல்ல, அழிப்பதற்கு. போரை வெல்ல யார் வேண்டும்? வீரர்கள். வீரர்கள் அல்ல, மக்கள். போரை வெல்ல என்ன வேண்டும்? வீரம். வீரம் அல்ல, சூது. குதன் தொடுக்கப் போகிறோம். அதியே, எங்கள் மலையை ஏறிப்பாயாக. ஓ வீரமரணம் அடைந்த அக்கியே, உன்னை கொன்றோரை பழி தீர்க்கவும், இழந்த மண்ணை மீட்கவும், வளனை மீட்கவும், வந்தேரி கூட்டம் மீது கூட்டம் மீது தாக்கு.